வணக்கம், நான் டாக்டர் கமலசஜர் பேசுகிறேன். இதுவும் ஒன் அமங் யூ கேட்டது தான். இது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிருக்காங்க. அதில் ஜெண்டர் மென்ஷன் பண்ணல, பாய் அண்ட் கேர்ள் ஆர் கேர்ள் அண்ட் கேர்ள் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் ரிலேஷன்ஸு, லிவிங் டுகெதர் அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் அபவுட் லிவிங் டுகெதர் சொல்கிறேன். அப்ராடில் வந்து பிட்வீன் அ கேர்ள் அண்ட் அ பாய் இட்ஸ் அ காமன் ப்ராக்டிஸ், ஃப்ரெண்ட்ஸு இவன் நாலு பேர் சேர்ந்து வாழ்வாங்க. இட் இஸ் டு எக்கனமைஸ், அதாவது இந்த ரெண்ட் அதெல்லாம் அவெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், கம்மன் ஸ்டடி பண்ணலாம். ஆல்சோ டு மேக் இட் சீப்பர் ஃபார் தெம், படிக்கிறதுனால அவங்களுக்கு பணம் இருக்காது, அதை சேவ் பண்ணுறதுக்காக இவெல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. ஸோ இட் கேன் பி அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு. டுடே வந்து லிவிங் டுகெதர் ஒரு பாய் அண்ட் கேர்ள் கூட சேர்ந்து இருக்காங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு மெடிசன்லேயே இருந்ததுனால அவர் சொல்வது அவ்வளோ தெரியாது. பட் வென் அ பாய் அண்ட் கேர்ள் சேர்ந்து இருந்தால் இட்ஸ் அ டெம்டேஷன் ஃபார் சோ மெனி திங்ஸ் அண்ட் டெஃபினெட்லி த செக்ஷுவல் இன்வால்மெண்ட் இருக்கலாம். அந்த செக்ஷுவல் இன்வால்மெண்ட் வரச்சே ஒருவேளை சண்டை வந்ததுன்னா யூ வில் சேஞ்ச் பார்ட்னர்ஸ், யூ வில் ஃபைண்ட் சம்படி எல்ஸ்னால் நீங்கள் உடனே இன்னொருத்தர்கிட்ட போவீங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர், அதே மாதிரி ஆச்சுன்னா இன்னொருத்தர். ஸோ இட் கோஸ் ஆன் இன் அ விஷியஸ் சைக்கிள் மாதிரி ஆகுது. ஸோ தட் இஸ் ட்ரூலி வெரி பேட் ஃபார் ஃபிசிக்கல் ஆல்சோ, ஃபிசிக்கலி இட் இஸ் பேட், மென்டலி ஆல்சோ இட் இஸ் பேட். யூ கேன் கம்பேர் டு சோ மெனி திங்ஸ் இந்த மாதிரி வாழ்க்கை வந்து டெஃபினெட்லி நாட் நைஸ். நீங்கள் ஃபைனலி நீங்கள் ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது இந்த விஷயம் வந்தாலும் அதே மாதிரி இருந்து இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ இட் மைட் கண்டினியூ. அது வந்து எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கை எஃபெக்ட் ஆகும், உங்கள் ஃப்யூச்சர் எஃபெக்ட் ஆகும், யுவர் கேரக்டர் இஸ் ஆல்ரெடி ஸ்கார்டு. உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த குழந்தையும் அதே மாதிரி தான் வளருமா? பிகாஸ் பேரண்ட்ஸ் ஹவ் டு செட் எக்ஸாம்பிள் ஃபார் அ க்ரோயிங் சைல்டு. பிகாஸ் யூ திங்க் த சைல்டு இஸ் நாட் வாட்சிங் யூ, பட் ஆக்சுவலி த சைல்டு குழந்தை வந்து பிறந்து வளர்ந்து ஒரு மூணு நாலு வயசுலேருந்து உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அப்பா அம்மாவை பார்த்துட்டே இருக்கும். இட்ஸ் லைக் அ ப்ளாட்டிங் பேப்பர், நீங்கள் பண்ணுறதெல்லாம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவோம். இப்போ என்னையும் எடுத்துட்டால் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்கள் அப்பாவை பார்த்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹீ இஸ் அ பெஸ்ட் ஃபாதர் எனி சைல்டு கேன் ஹாவ். எங்களை அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கள் நாலு பொண்ணும் செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறபடி வச்சாங்க. அப்போ எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, எங்கள் அம்மாவோட குணம் எல்லாம் அப்படியே எங்கிட்டே இருக்கும். அவங்க பண்ணுறது ஒரு நிமிஷம் உட்காராமல் இருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ஏதானும் பண்ணிகிட்டே இருக்குது, புதுசு புதுசாக எல்லாம் தெரியும். மிஷின் எம்ப்ராய்டரிலேருந்து தையல் மிஷின்லேருந்து ட்ராயிங் பெயிண்டிங்லேருந்து பாடுறதுலேருந்து டான்ஸ் பண்ணுறதுலேருந்து செடியெல்லாம் வளர்க்குறதுலேருந்து எவ்ரி திங் வி நோ, பிகாஸ் மை மதர் ஹேட் எவ்ரி திங். அப்போ எங்கள் அப்பா பல விதத்தில் நல்ல ஹவு டு கம் அப் இன் லைஃப், எப்படி கன்வர்ஸ் வித் பீப்புள். ஏழை பணக்காரர் ரெண்டு பேருமே, ஏழை பணக்காரர் ரெண்டு பேர் வித்தியாசமே பார்க்காம ஒரு குடிசையிலையும் போய் உட்காந்து எங்களால் சாப்பிட முடியும். அண்டு இங்கே பில்டிங் கட்டுறச்சு இங்கே பண்ணுற ஒர்க்கர்ஸோடு நான் சகமாக மிக்ஸ் பண்ணினேன். அவங்க காஃபி கொடுக்குறச்சு சொல்லுவாங்க, ஓ டீ சாப்பிடுச்சு, நீங்கள் எங்களோட சாப்பிட மாட்டீங்களே, இல்லை எனக்கும் கூட நானும் குடிப்பேன். அதனால் ரொம்ப காமனாக இந்த ரோடு நடக்கிறச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக சேரியாக இருந்தது. அவ்வளோ பேரும் என் குழந்தை செக்கச்சவேன்னு இருக்குன்னு சொல்லி அப்படியே வாங்கின்னு மொத்தமாக கொடுப்பாங்க. நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு விட்டுருவேன், வீட்டுக்கு போனது நான் குளிப்பாட்டி போட்டுருவேன். ஸோ வி டென்ட் ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிச் அண்ட் புவர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்க, நீங்கள் எந்த மாதிரி இருக்க போகிறீங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, குழந்தை பெற்றுக்கு போகிறீங்களா, இல்லைனா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீமேரி பண்ண போகிறீங்களா, அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்போது ஒரே லைஃபு நம்ம லீட் பண்ணுறோம். எவ்ரிபடி எப்போ நம்ம பிறக்கிறோமோ அப்போயே நம்ம டெத்து டே டெத் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் புட் ஃபுட் பிரிண்ட் இந்த டைம் ஆஃப் லைஃப் இன் அ நைஸ் வே. ஸோ யூ டோன்ட் உங்கள் அப்செட், உங்கள் பேரண்ட்ஸ் அப்செட் ஆகக்கூடாது. நீங்கள் வேறு ஊருக்கு போய் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஒரு ஷாக்கு. ஸோ அந்த மாதிரி மனசில் வச்சுட்டு உங்கள் ஃப்யூச்சர்னு நினச்சிஞ்சு கேரக்டர் இஸ் சம்திங், கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. வெல்த்து ஹெல்த்து எல்லாம் முக்கியம், பட் கேரக்டர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ நாலு பேர் உங்களை பற்றி சொல்கிறச்சே நல்ல விதமாக சொல்லணும். வென் யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் யூ லிவ் டுகெதர், ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன், யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட்டு. மெனி ஆஃப் அஸ் ஹவ் டன் அபார்ஷன்ஸு. த ப்ராப்ளம் இஸ் யார்கிட்ட போய் நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதே இல்லை. அப்போ யூ ஹவ் டு கம், யூர் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா டியூப்ஸ் கெட் பிளாக்டு, தென் யூ கோ ஃபார் டெஸ்ட் யூ பேபி. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் டூரிங் செக்ஸ்.
ஜாக்கிரதையாக இருக்கணும், ஓரல் பில் சாப்பிடணும், தென் பிஃபோர் பில் அண்ட் ஆஃப்டர் பில் அதெல்லாம் இருக்குது, அவ்வளோ கரெக்டாக ஒர்க் பண்ணாது காண்டம். ஸோ யூ ஷுட் லேர்ன் அபவுட் த கரெக்ட் வே ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அண்ட் சீ தட் அபார்ஷன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணும்போது யார் பண்ணுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் பர்மனன்ட் டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்லி சோதனை குழாய் குழந்தை, அது ரொம்ப லேட்டாக போகிறச்சே ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் டெவலப். அப்புறம் டெஸ்ட் யூ பேபி, அப்புறம் டோனர் இங்கு டோனர் ஸ்பம் அந்த மாதிரி போயிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ யோசிச்சு லிவ் டுகெதர், லிவ் டுகெதர் வித் யுவர் சிஸ்டர்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லெஃப்ட் டு யூ ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். திங்க் அபவுட் இட். ஓகே.